Hi friends, welcome to Karthik Savery. Last video you have seen in the last video, Kaadai X is an incubator. In this video, we will see the output of the incubator. If you want to see the video, you will also see the hatch. Actually, if you look at the video, I will take the video. சிக் ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணனும் அப்படின்றதனால ஒரு சிக் ஹேட்ச் ஆற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருந்தேன் அது ஏன்னா இன்குபேட்டர் நான் இது ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சிருக்கேன் இந்த இன்குபேட்டரோட அவுட்புட் வந்து சக்சஸா ஃபெயிலியரான்னு தெரியாம எனக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சோ அதனால தான் நான் வெயிட் பண்ணி சிக் ஹேட்ச் ஆகுதா நம்ம இன்குபேட்டர் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணனும்னு இருந்தேன் So, அதே மாதிரி சிக்கு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹேட்ச் ஆயிடுச்சு சோ அதனால தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் அப்புறம் இன்னொரு விஷயம் லாஸ்ட் வீடியோல நான் 10 எக்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ண போறேன் அப்படினு சொல்லி இருந்தேன் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 30 க்கும் அதிகமான முட்டைங்க இருக்கும் அது ஏன்னா அடுத்து அடுத்து போற முட்டைகளையும் நான் அப்படியே ডেইলি ஆட் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு ডেইলি ஒரு 4 to 5 எக்ஸ் கிடைக்கும் அது அப்படியே வச்சு தொடர்ந்து ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சேன் சோ அதனால தான் இந்த 30 முட்டைங்க எனக்கு ஆச்சு ஆனா நான் வெச்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நான் பண்ணது கொஞ்சம் தப்புன்னு நான் எதுக்கு இத தப்புன்னு சொல்றேன்னா நம்ம இன்குபேட்டர் வந்து மேனுவல் இன்குபேட்டர் தான் ஒரு நாளைக்கு நம்ம 3 to 4 டைம்ஸ் எக்ஸ் மேனுவலா ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் முதல் 15 நாளைக்கு மட்டும் தான் நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணனும் கடைசி 3 நாள் நம்ம ரொட்டேட் பண்ண கூடாது இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெச்ச ஒரு 10 எக்ஸ் வந்து 15 நாளைக்கு நான் ரொட்டேட் பண்ணுவேன் அடுத்த வெச்ச எக்ஸ்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நம்ம வெக்கும்போதே எல்லா எக்ஸையும் ஒரே செட்ல வெச்சா எல்லா எக்ஸும் 15வது நாள் ரொட்டேட் பண்ணிட்டு அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சோ நான் எக்ஸ் ஆட் பண்ண எந்த எக்ஸ் நான் முன்னாடி வெச்சேன் எது லேட்டா வெச்சேன் அப்படி எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாம போயிடுச்சு சோ இந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க எக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தா எல்லா எக்ஸையும் ஒரு 7 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கும் கம்மியா இருக்க டெம்பரேச்சர்ல வச்சு ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இன்குபேட்டர்ல வைங்க ஒரே செட்டா வைங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இல்லனா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் நான் ডেইলি எக்ஸ் ஆட் பண்ணதனால எனக்கு ডেইলিயும் சிக் ஹேட்ச் ஆயிட்டு தான் இருக்கு ডেইলি 2 to 3 சிக்ஸ் ஹேட்ச் ஆகுது சோ நான் இதுவரைக்கும் வெச்ச 30 எக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு 15 சிக் ஹேட்ச் ஆயிருக்கு இன்னும் எத்தனை ஹேட்ச் ஆகும்னு தெரியல அடுத்த விஷயம் ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டிக்கு நம்ம உள்ள தண்ணி வைப்போம் அந்த தண்ணி வந்து கவர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சிக் பாத்தீங்கன்னா அந்த 1 டே சிக்கே வந்து நல்ல ஹைட்டா ஜம்ப் பண்ணுது சோ நம்ம தண்ணி கொஞ்சம் கீழ இருக்க மாதிரி வெச்சா அதுல கீழ விழுந்து இறக்க வாய்ப்பிருக்கு சோ நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வைக்கலாம் அப்படி இல்லனா சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சு அத வந்து மேல ஏதாவது ஒரு மெஷ் போட்டு கவர் பண்ணி வைக்கலாம் சோ வந்து சிக் வந்து இறக்காம இருக்கும் போன வீடியோல நான் சொல்லிருந்தேன் இந்த மாதிரி சில எக்ஸ் மட்டும் ஃபிரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா எடுத்து இன்குபேட்டர்ல வைக்கறேன்னு அந்த வீடியோ கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு இந்த மாதிரி ஃபிரிட்ஜ்ல வச்ச எக் வந்து ஹேட்ச் ஆகுமா அப்படினு கேட்டிருந்தாரு கண்டிப்பா ஹேட்ச் ஆகும் இது யூசுவலா நிறைய பேர் ஃபாலோ பண்ற டெக்னிக் தான் நம்ம எக்ஸ் வந்து இன்குபேட்டர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்காம ரூம் டெம்பரேச்சருக்கும் கம்மியான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அது ஃபிரிட்ஜ்லயும் நீங்க வைக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரூடிங் ப்ரூடிங்னா என்னன்னா இன்குபேட்டர்ல ஹேட்ச் ஆகி வர சிக்குக்கு நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் ஆர்டிஃபிஷியலா லைட் வச்சு நம்ம ஹீட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அது பேர் தான் ப்ரூடிங்னு சொல்வாங்க ப்ரூடிங் எதுக்காக பண்றாங்கன்னா இன்குபேட்டர்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெய்ன் ஆயிட்டு இருக்கும் அந்த டெம்பரேச்சர்ல ஹேட்ச் ஆகி வர சிக்கன் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு உடனே மாத்தும் போது அதை தாக்கு பிடிக்க முடியாம சிக்ஸ் வந்து இறந்துடும் சோ ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம ஹீட் கொடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் அதுக்காக தான் இந்த ப்ரூடிங் பண்றாங்க இன்குபேட்டர்ல பொறிச்சு வர சிக்ஸை நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெளியே எடுக்க கூடாது அதே டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ப்ரூடர்ல வச்சு அதுக்கு ஃபீட் அண்ட் வாட்டர் கொடுக்கணும் இந்த மாதிரி சிக்ஸுக்கு 1 வீக் வரைக்கும் ப்ரூடரில் வச்சு தான் ஃபீட் அண்ட் வாட்டர் கொடுக்கணும் 1 வீக் அப்புறம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிக்கலாம்
கேஜ்லேயோ இல்லை வேறு பாக்ஸ்லேயோ நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காடை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க.